அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நூல் ஒயிட் ஃப்ரெஜிலிட்டி. இந்த நூல் 2018 வெளியாச்சு. இந்த நூலில் ராபின் டியாஞ்சலோ அப்படிங்கிற அமெரிக்க பெண் எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. இந்த நூலோட சாதக பாதகங்கள், இந்த நூலை நாம ஏன் படிக்கணும், இந்திய சமூகத்துக்கு இந்த நூலால் என்ன பயன் அப்படிங்கிறத பற்றிலாம் தொடர்ந்து இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த நூலை எழுதின ராபின் டியாஞ்சலோ தொழில்முறையாக அமெரிக்க அலுவலகங்களில் டைவர்சிட்டி ட்ரைனிங் மாதிரியான பயிற்சி வகுப்புகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனாலேயோ என்னமோ இந்த நூலையும் அவங்க அதே பாணியில் தான் எழுதியிருக்காங்க. நம்ம வெபினாரெலாம் போயிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான பயிற்சி வகுப்பு மாதிரி தான் இந்த நூலும் இருந்துச்சு. சில சமயங்களில் திரும்ப திரும்ப அவங்க ஒரே கருத்தை மனசில் பதியணும்னு நினச்சோ என்னமோ அடிக்கடி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிற இனவெறியை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரே ஒரு நூல் தான் படிக்க போகிறீங்கன்னா அது இந்த நூலாக இருக்க வேண்டாம். இதுக்கு பதிலாக இசபல் வில்கர்சன் அப்படிங்கிற அமெரிக்க பெண் எழுத்தாளர் எழுதின கேஸ்ட் அப்படிங்கிற நூலை படிங்க. அந்த நூலை பற்றியும் நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தேன், அதுக்கான இணைப்பை மேலே கொடுக்குறேன். அந்த நூல் இதை விட ரொம்பவே அருமையான நூல். ஏன்னா அந்த நூல் ஒரு கருப்பினத்தவரோட பார்வையிலிருந்து அமெரிக்க இனவாதத்தை பேசியிருக்கு, அதற்கான தீர்வுகளை பேசியிருக்கு. ஆனால் இந்த நூல் ஒரு வெள்ளை இனத்தவரோட பார்வையிலேருந்து எழுதப்பட்ட நூல், அவரோட பார்வையிலேருந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த நூல் குறைச்ச எடப்போடக்கூடிய ஒன்றுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த நூலில் அடிப்படையிலே சில பிரச்சனைகள் இருந்துச்சு. என்னென்னா அவங்க மறுபடியும் எந்த இனவாதத்தை எதிர்க்கிறாங்களோ அதே இனவாதத்தோட துணியில் தான் இந்த நூலையும் எழுதியிருக்காங்க. நிறைய கருப்பினத்தவர்கள் இந்த நூலை அதனாலேயே புறக்கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எழுதும்போது என்ன சொல்லி எழுதுறாங்கன்னா, இது வெள்ளை இனத்தவர்களோட இனவெறிய ஒரு வெள்ளை இனத்தவரே சுட்டி காட்டுற நூல் தானே ஒழிய இது கருப்பினத்தவர்களுக்காக எழுதப்பட்டது இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க நூலில் அவங்க எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையே இந்த நூலில் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். இன்னொரு சிக்கல் எது அப்படின்னு பார்த்தா, இந்த நூலில் சட்ட தீர்வையோ இல்லை வேறு மாதிரியான அரசியல் தீர்வுகளையோ அவங்க முன்னெடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மனசளவில் மாற்றிக்கிட்டாவே எல்லாம் மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க. அது கருப்பினத்தவர்களுக்கு ரொம்பவே எரிச்சல் தருது. ஏன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரியான மனமாற்றத்தினாலேயே சமூக மாற்றம் விளையும்லாம் சொல்ல முடியாது. அது பாதி தான், மீதி பாதி எங்கேருந்து வரணும் அப்படின்னா சட்ட தீர்வுகள்லேருந்து தான் வரணும். இந்தியாலேயும் அது பொருந்தும் தான். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் வருது. இந்த மாதிரி பேசி பேசி ஏற்கனவே எப்படி இனவாதத்தை கொஞ்சம் மிதவாதமாக காமிச்சிக்கிட்டு இனவாதத்தை கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி இப்போவும் அப்படியே கொஞ்சம் மென்மையான இனவாதத்தை அவங்க கடைப்பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. தீர்வையே சொல்ல மாட்டாங்க, அதற்கு இந்த நூலையே மேற்கோளாக காட்டுவாங்க வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி கருப்பினத்தவர்கள் இந்த நூலை எதிர்க்கிறாங்க. அதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. இனவெறியை பற்றி, இனவாதத்தை பற்றி வெள்ளை இனத்தவர்கள் சொல்கிறத கேட்குறத விட அதனால் பாதிக்கப்பட்ட கருப்பினத்தவர்கள் சொல்கிறத கேட்குறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க தான் பாதிக்கப்பட்டவங்களோட பார்வையிலேருந்து, வலியோட பார்வையிலேருந்து அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. எனக்கே கூட இந்த நூலில் சில சிக்கல்கள் இருந்துச்சு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீட்டால் தான் சாதி வாழுது, அதே மாதிரி மகளிர் தினம் கொண்டாடுனா பெண் ஆதிக்கத்துக்கு வழிவகுக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருத்து கேட்கும்போது நமக்கு எரிச்சல் வரும். அதே மாதிரியான சில கருத்துக்களை இந்த நூல்லையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது எனக்கே எரிச்சல் வந்துச்சு. அதை படிக்கிற கருப்பினத்தவர்களுக்கு ரொம்பவே எரிச்சல் வரும்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நூலை ஒரு படிக்கல்லாக வச்சுக்கலாம், இந்த நூலை படித்து முடிச்சுட்டு இதோட நிற்காமல் வெள்ளை இனத்தவர்கள் அடுத்தடுத்து கருப்பினத்தவர்கள் எழுதின இனவெறியை பற்றின நூல்களை படிக்கணும், அப்போ தான் உண்மையிலேயே அந்த சிக்கலோட ஆழத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க அதை சொல்கிறாங்கன்னா, வெள்ளை இனத்தவர்கள் பலருக்கு இந்த அளவுக்கு கூட இனவெறியை பற்றின புரிதல் இல்லை. அவங்க அந்த அளவுக்கு தனக்கே தெரியாமல் இனவெறியோடு இருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இனவெறியோடு இருக்காங்க. அதனால் அதுலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு இந்த நூல் ஒரு படிக்கல்லாக இருந்தால் கூட போதும் அப்படிங்கிறாங்க. அதே அணுகுமுறையிலேருந்து நாம் இந்த நூலை அணுகலாம். அவங்க என்னெல்லாம் இந்த நூலில் சிக்கல்னு சொன்னாங்களோ அந்த சிக்கல்களை மனசில் வச்சுக்கிட்டே இந்த நூலை நாம் அணுகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நூல் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு, கருப்பினத்தவர்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த பார்வையிலிருந்து மட்டும், அதற்கு உறுதுணையாக இருக்கிற கருத்துக்களை மட்டும் இந்த நூலிலிருந்து நாம் எடுத்துக்கலாம். அமெரிக்கா மாதிரி இனவெறி இனவாதம் இல்லாத இந்திய சமூகத்தில் நாம் ஏன் இந்த நூலை படிக்கணும்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கான ஒரே காரணம் என்னென்னா, இவங்க பேசியிருக்கிற சில கருத்துக்கள் இனவெறி இனவாதத்துக்கு மட்டும் இல்லை, சாதி வெறிக்கும் சரி, ஆணாதிக்கத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால் அந்த கருத்துக்களுக்கு பொருத்தி பார்த்து இந்த நூலை நம்ம அணுகலாம். அந்த நூலில் சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த நூலையும், இனவெறி அப்படிங்கிறது ஒரு கட்டுமானம், ஒரு சமூக கட்டுமானம். அந்த கட்டுமானத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே அந்த இனவெறியோடு தான் இயங்குறாங்க. அதாவது மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ
அந்த இனவெறியோட தான் இயங்குறாங்க. அதனால வேற யாராவது உங்களை பார்த்து நீ இனவெறியோட இருக்கன்னு சொன்னா, ஐயோ நான் இனவெறியோடலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்மளை நாமளே நிரூபிக்காம அது ஏன் எதனால அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இனவெறியோடு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் காரணம் இல்லை. நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப நல்லவங்களாகவே இருக்கலாம். ஒரு நாய்க்கடிப்பட்ட ஓடி போய் தூக்கி கொஞ்சறவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க கூட தனக்கே தெரியாமல் இனவெறியோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சமூக கட்டுமானம் அந்த மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட இனவெறியை அதால் பாதிப்புக்குள்ளாகிற ஒருத்தங்க சுட்டி காட்டும்போது அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள், அப்படியான்னு கேளுங்க. அதை விட்டுட்டு நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, என்ன போய் நீ இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடாதீங்க, அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆணாதிக்கத்துக்கும் சாதியத்துக்கும் கூட நம்ம பொருத்தி பார்த்து புரிஞ்சுக்கலாம். பல நேரங்களில் பல ஆண்கள் பேசுறது ரொம்ப ஆணாதிக்கம் துணிக்கிற பெண்ணடிமைத்தன பேச்சாக தான் இருக்கும். நம்ம சுட்டி காட்டினா உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஐயோ என்னை பார்த்து நீ எப்படி சொல்லலாம், என்னோட மகளை நான் எப்படி பார்த்துக்குவேன் தெரியுமா, என்னோட தோழியர்களை நான் எந்த மாதிரிலாம் மதிக்கிறேன்னு தெரியுமா, நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, ஆனால் என்னை பார்த்து நீ ஒரு ஆணாதிக்கவாதின்னு சொல்லிட்டியே அப்படின்னு நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க. அவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா இந்த மாதிரி சாதாரண பேச்சுக்கள் கூட இங்கே பெண்ணடிமைத்தன பேச்சாக தான் இருக்கு. ஏன்னா நம்மளோட சமூகமே அந்த மாதிரியான சமூகமாக இருக்கிறதுனால பல சாதாரண விஷயங்கள் கூட பின்னடிமைத்தனமான விஷயமாக தான் இருக்குது. அதை ஒரு பொண்ணு சுட்டி காட்டும்போது, ஓ அப்படியா, நமக்கே தெரியாமல் நமக்கு அந்த மாதிரியான எண்ணம் வந்திருக்கு, அதற்கான காரணம் என்ன, இந்த சமூக கட்டமைப்பு தானே காரணம், அதை நம்ம உள்வாங்கிக்கணும், உள்வாங்கிக்கிட்டு அதை மாற்றிக்கணும், அதற்கான தீர்வு என்னன்னு தேடணும் அப்படின்னு நினைக்கணும். பல நேரங்களில் அது நடக்கிறதில்ல. உடனே நான் நல்லவன், நீ எப்படி என்ன பார்த்து இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆணாதிக்கத்துக்கு மட்டும் இல்லை, சாதியத்துக்குமே கூட பொருந்தும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பர்களோட பண்பாடு அமெரிக்க இந்தியர்களோட பண்பாடு அப்படின்னா தனித்தனியாக இருக்கே, எங்கேயாவது வெள்ளை இனத்தவர்களோட பண்பாடுன்னு ஒன்று இருக்கா, இல்லை. ஏன்னா அதை தான் அமெரிக்க பண்பாடு அப்படின்னு சொல்லி பரப்பி வச்சுருக்காங்க. அதனால் வெள்ளை இனத்தவர்களுக்கு அவங்களோட ஒரு குறிப்பிட்ட மக்களோட பண்பாட்டை தான் மற்றவங்க மேலாம் திணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் தான் இருக்காங்க. அந்த பண்பாடே அந்த கட்டுமானமே ஒரு இனவெறி கட்டுமானமாக இருக்குது அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இருக்காங்க. அந்த புரிதல் ஏற்பட்டு அதிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறாங்க. இது இந்திய சமூகத்துக்குமே பொருந்தும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் சைவம் சாப்பிட்றவங்க அப்படிங்கிற ஒரு கற்பிதம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்திய சமூகத்தில் ஒரு சிலர் மட்டும்தான் சைவ உணவு சாப்பிட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா சாதிகளுமே சைவம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான விதிகளை ஏற்படுத்துகிறாங்க. சைவம் தான் உயர்ந்த உணவு அப்படிங்கிற மாதிரியான கற்பிதங்களை ஏற்படுத்துகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு இந்தியா ஏதோ முழுக்க முழுக்க சைவர்களோட நாடு அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்திய உணவு பழக்கமே அவங்களோட குறிப்பிட்ட சாதியோட உணவு பழக்கம் தான் அப்படிங்கிற கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த கட்டமைப்புக்குள்ளேயே வாழ்கிறாங்க. இந்த மாதிரியான பார்வையிலிருந்து பார்க்கும்போது நம்மளால இனவெறியை தாண்டி வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு இது மொத்த தமிழ் சமூகத்தோட பண்பாடு இல்லை, இது மொத்த இந்திய சமூகத்தோட பண்பாடு இல்லை, இது மொத்த அமெரிக்க பண்பாடு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு குறிப்பிட்ட இனத்தவரோட குறிப்பிட்ட சாதியோட பண்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த இனவெறி சாதியத்தை எல்லாம் களைஞ்சிட்டு வெளியே வர முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளை இனத்தவர்கள் அவங்கள அவங்களே தனிமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அவங்களோட உலகத்தில் கருப்பினத்தவர்களுக்கு இடமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பு தான் இங்கே இருக்குது. இந்த கட்டமைப்பே அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு தனிநபர் வேணும்னே யோசித்து அந்த மாதிரி செய்யலைனா கூடவே இந்த கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க தொடர்ந்து அதை தான் செய்கிறாங்க. சில பகுதிகளை பாதுகாப்பு இல்லாத பகுதி, பள்ளிகள் நல்லா இல்லாத பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது எந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தா கருப்பினத்தவர்கள் வசிக்கிற பகுதிகள் தான். அதை புறக்கணிச்சிருவாங்க. அதுக்கு இவங்க சொல்லிக்கிற காரணம் தான் இதெல்லாம், அதாவது இனவெறிக்கு இவங்க சொல்லிக்கிற காரணம். தொடர்ந்து இவங்கெல்லாம் அந்த பகுதிகளை புறக்கணிக்கிறதுனால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற இவங்க கிட்ட இருந்து எந்த பணமும் இல்லை வரிப்பணமும் சரி கருப்பினத்தவர்களுக்கு போய் சேர்றதில்ல, அவங்க வசிக்கிற பகுதிகளுக்கு போய் சேர்றதில்ல. அதனால தொடர்ந்து அந்த பகுதிகள் கீழே இருக்கு. இப்படி அவங்களோட நடவடிக்கைகளால் கீழே இருக்கிற பகுதிகளை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்காம, ஓ அந்த பகுதியில் அந்த மாதிரின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் அவங்க இனவெறியை காமிச்சிட்டு அந்த பகுதிகளிலேருந்து அவங்க தள்ளி வந்துடுறாங்க. இவங்க இருக்கிற பகுதிகளில் இருக்கிற விளையில கருப்பினத்தவர்களால் வசிக்க முடியாது. அப்படி ஒன்று ரெண்டு பேர் வசிக்க வந்தாலும் இவங்க கிட்ட வச்சுக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கருப்பினத்தவர்களோட
வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்க சமாளிக்கிற சிக்கல்கள் என்ன, அவங்க என்ன மாதிரியான இனவெறியை எதிர்கொள்கிறாங்க, அதனால் வர்ற கஷ்ட நஷ்டம் என்ன அப்படிங்கிற பற்றின புரிதல்கள் எல்லாமே வெள்ளை இனத்தவர்களுக்கு இல்லவே இல்லை. அவங்களோட பெரும்பாலான புரிதல் எங்கேருந்து வருது அப்படின்னா அவங்க பார்க்குற திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள்லேருந்து தான் வருது. அதில் எல்லாமே கருப்பினத்தவர்களை ரொம்ப அபத்தமாக தான் காமிச்சிருக்காங்க. அவங்களோட உண்மையான வாழ்க்கையை பற்றியோ அவங்களோட உண்மையான போராட்டங்களை பற்றியோ காட்டுறதே இல்லை. எப்படி முன்னெல்லாம் வட சென்னையை ரொம்ப ரொம்ப மோசமாக சித்தரிச்சிருந்தாங்களோ தமிழ் படங்களில், அதே மாதிரி தான் கருப்பினத்தவர்களை பற்றி அமெரிக்க திரைப்படங்கள்லையும் மோசமாக தான் சித்தரிச்சிருக்காங்க, இல்லைன்னா தவறாக சித்தரிச்சிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே இருக்கிற வெள்ளை இனத்தவர்கள் ஓ கருப்பினத்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க போல, அவங்க இதை தான் எதிர்பார்க்குறாங்க போல அப்படிங்கிற தவறான புரிதல்களை வளர்த்துக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து இதெல்லாமே ஒரு சுழற்சியில் இருக்குது. அவங்களே அவங்கள அடைச்சி வச்சுக்கிறாங்க, குண்டு செட்டிகளை குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களால உண்மையான புரிதலுக்கு வரவே முடியல. அதனால் உங்களை பார்த்து யாராவது நீ இனவெறியோடு நடந்துக்கிற அமெரிக்க கருப்பினத்தவர்களோட பிரச்சனையை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னால், ஓ அப்படியான்னு சரின்னு கேளுங்க, அதை விட்டுட்டு இல்லைல்ல எனக்கு தெரியுமே எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு பேசாதீங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. இது இந்திய சமூகத்துக்குமே கூட பொருந்தும். சாதியத்தால் ஒடுக்கப்பட்ட சமூகங்களோட பண்பாடு, அவங்களோட சிக்கல்களை பற்றி ஆகட்டும், பெண்களோட பண்பாடு, திருநங்கையர்களோட சிக்கல்கள் பற்றி ஆகட்டும், திரைப்படங்கள் அவங்க இஷ்டத்துக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாமே உயர்ந்த சாதி இல்லைன்னா மேட்டுக்குடியை சேர்ந்த ஆண்களாக இருக்காங்க. எப்படி அமெரிக்க திரைப்படங்கள் எடுக்கிறதுல பெரும்பாலானவர்கள் அமெரிக்க வெள்ளை இனத்தவர்களோ, அதே மாதிரி தான் இந்திய சமூகத்திலையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஆண்களாக இருக்காங்க. அதனால அவங்க மற்ற சமூகத்து இல்லை மற்ற பாலினத்தவர்களோட பிரச்சனைகளை எல்லாம் சரியாக சித்தரிக்கிறதுல, அவங்களோட பண்பாடு அவங்களோட உள்ள கருத்து எதையுமே சரியாக காட்டுறதில்ல. அதை பார்த்து வளர்ற மேட்டுக்குடி ஆட்களுக்காகட்டும் இல்லைனா ஆண்களுக்காகட்டும் மற்றவங்கள பற்றி ஒரு சரியான புரிதல் இருக்கிறது இல்லை. அதனால நிஜத்தில் ஒரு பெண்ணை பார்க்குற ஆணுக்கு அந்த பொண்ணு இல்லை நீ தப்பாக பேசுகிற இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியறதில்ல. எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன்னா அவங்க பார்த்த திரைப்படங்கள்லாம் அந்த மாதிரி பேசுனா பொண்ணு ஏற்றுப்பா, அதை பார்த்து பார்த்து பழகிட்டு ஒரு நிஜத்தில் ஒரு பொண்ணு ஏற்றுக்கலன்னா அவங்களால அதை தாங்கிக்க முடியறதில்ல. அந்த மாதிரி நினைக்காம நம்ம நிஜத்தில் பார்க்குற மனிதர்கள் இது சிக்கல், இது பிரச்சனை, நீ பேசுறது சாதிய நடி அடிக்கிற வார்த்தை, நீ பேசுறது ஆணாதிக்க வார்த்தை அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதை நம்ம அப்படியான்னு கேட்டுக்கணும், அதை திருத்துறதுக்கான வழிகளை தான் எடுக்கணுமே ஒழிய அப்படிலாம் கிடையாது நீ தான் தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போடக்கூடாது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கருப்பினத்தவர்களோட பிரச்சனையை பத்தி வெள்ளை இனத்தவர்களுக்கு அதிகமா தெரியும்னும், இல்ல கருப்பினத்தவர்களை பத்தி வெள்ளை இனத்தவர்களுக்கு தான் அதிக அக்கறையினும் காமிச்சுக்கிறது சரியில்லை அப்படிங்கிறாங்க. அதை பல வெள்ளை இனத்தவர்கள் தொடர்ந்து செய்யறாங்க. ஏன்னா அவங்கள அவங்களே நல்லவங்கன்னு காமிச்சுக்கிறதுக்காக, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களே அறியாமல் அந்த மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக தொடர்ந்து பார்ப்பா நாளாக இனவெறியோடு இல்லை, அதனால் உங்களை பற்றி உங்களுக்கு இருக்கிறத விட எனக்கு தான் அதிக அக்கறை இருக்குது, உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்கள் பிரச்சனையை பற்றி உங்களுக்கு புரிஞ்சதை விட எனக்கு தான் அதிகமாக புரியும் தெரியும் அப்படின்னு காமிச்சிக்கவே முற்படுறாங்க. அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளோட சமூகத்துக்கும் பொருந்தும். நிறைய இடங்களில் பெண்களோட பிரச்சனையை பற்றி ஆண்கள் அதிகமாக பேசுவாங்க. பிரசவ வலிக்கு என்னெல்லாம் பண்ணணும், பிரசவத்தை வீட்டில் செய்யணும் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் ஆண்கள் சொல்லுவாங்க. பெண்கள் நாங்கள் பேசிக்கிறோம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்பிளைனிங்னு சொல்லக்கூடிய பெண்களை குறைச்சி மதிப்பிட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசுகிற பேச்சுக்கள் வரும். இது சாதியத்துக்கும் பொருந்தும். இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசாதீங்க, பாஸ் தி மைக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிரச்சனையால் பாதிப்புக்குள்ளாகப்பட்டவங்க பேசட்டும், அவங்கள பேச விடுங்க, நீங்கள் அவங்களோட இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு பேசாதீங்க, அவங்களோட பிரச்சனைகளை பற்றி அவங்க குரல் கொடுக்கும்போது அந்த குரலை ஒடுக்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு மேலே அவங்களுக்காக குரல் கொடுக்குறேன்னு போகாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் குரல் கொடுக்குறீங்கன்னா அது உங்களுக்காகவாக தான் இருக்கும். அவங்களுக்கு அவங்க குரல் கொடுப்பாங்க, அவங்க குரலை ஒத்து கேளுங்க. வெள்ளை இனத்தவர்கள் எங்கேயெல்லாம் ஒரு குழுவில் கருப்பினத்தவர்கள் அவங்களோட பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் பேச விடுங்க. அதுக்கு மேலே போயிட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுக்கு போய் நாலு வார்த்தை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளோட சமூகத்துக்கும் ரொம்ப பொருந்தும். அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, யாராவது ஒரு கருப்பினத்தவர் உங்களோட பேச்சில் இருக்கிற இனவெறியவோ இல்லை உங்கள் செயலில் இருக்கிற இனவெறியவோ சுட்டி காமிச்சாங்கன்னா உடனே அந்த நோக்கத்தில் நான் அதை சொல்லலை, என்னோட நோக்கம் ரொம்ப நல்லது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களோட நோக்கத்தை விட எண்ணத்தை விட உங்களோட செயல் ஏற்படுத்துகிற தாக்கம் தான் இங்கே அதிக அழுத்தம் பெறும். ஏன்னா அந்த தாக்கம் இன்னொருத்தரோட வாழ்க்கையவே பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த சமயத்தில் போய் அந்த பாதிப்பை விட என்னோட நோக்கமும் எண்ணமும், அதாவது நல்ல எண்ணம் நல்ல நோக்கம் தான்
முக்கியம்னு பேசாதீங்க, அதை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும்னு வேற எதிர்பார்க்காதீங்க. அதனால உங்கள் நோக்கம் என்னத்தை விட மற்றவங்க மேலே அது ஏற்படுத்துகிற பாதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அந்த இடத்துல நான் நல்லவன் அப்படின்னு நிரூபிக்கிறத விட அதனால அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் உங்களோட முக்கிய எண்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இனவெறியோடு பேசிட்டீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. அதுக்காக மன்னிப்பு கேட்குற பேர் வெளின்னு போயிட்டு அவங்கக்கிட்ட உங்களை காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அந்த மாதிரியான இக்கு வச்ச பேச்செல்லாம் பேசாதீங்க. நான் உன்னை காயப்படுத்திட்டேன், நான் பேசினது இனவெறி தான், எனக்கு புரிஞ்சிச்சு, நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன், இனிமேல் இப்படி நடந்துக்கலாம், அந்த மாதிரி முழு மனசோட மன்னிப்பு கேளுங்க. அதை விட்டுட்டு நான் நல்லாதான் நான் நல்லா தான் பேசினேன், நான் பேசினதில் ஒன்றும் தப்பில்லை, அது நீ ஒருவேளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவங்களோட புரிதலில் தான் தப்பு, என்னோட செயலில் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்காதீங்க. அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்காமையே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒட்டி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து கருப்பினத்தவர்கள் இனவெறிக்கு எதிராக பேசினா, அதாவது நம்மளோட இனவெறிக்கு எதிராக அவங்க பேசினாலோ அதை சுட்டி காட்டினாலோ நாம் அவங்கள எப்படி உணர வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, உன்னோட உணர்வுகள் தான் தப்பு, இதுக்கெல்லாம் நீ காயப்படவே கூடாது, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போய் நீ கோச்சுக்கிற, நீ ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படுற அப்படின்னு அவங்கள மட்டம் தட்டுறது. அதாவது ஒரு சிக்கலை சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்காம சிக்கலை சுட்டி காட்டினவங்களையே ஒரு கோளாறு உள்ளவங்களாக பார்க்குறது அது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடந்துக்கவே கூடாது. அது மாதிரி நடந்துட்டால் என்ன ஆகும்னா அவங்க மறுபடியும் வந்து இந்த மாதிரி சுட்டி காட்டவே மாட்டாங்க. அதனால் நம்மளோட இனவெறி அப்படியே பாதுகாப்பாகவே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க சுட்டி காட்டும் போது அதை காது கொடுத்து கேட்கணும். இது எல்லாத்தையுமே நம்மளோட சமூகத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம். பல நேரங்களில் ஆண்கள்கிட்டேயோ இல்லை உயர்சாதியினர்கிட்டேயோ அவங்களோட ஆணாதிக்கத்தையும் இல்லைனா சாதியத்தையும் நம்ம சுட்டி காட்டினோம்னா அவங்க திரும்ப திரும்ப இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, இதுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு நூலில் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது பெண்ணடிமைத்தனமான நூல், அது பெண்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய நூல்னு நம்ம சொன்னோம்னா ஆண்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்க, சில ஆண்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓ எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே, நீ தான் அந்த மாதிரி எடுத்துக்கிற, ஏன் எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கூடாது, சிரிச்சுக்கோ, இதெல்லாம் நகைச்சுவை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அவங்களுக்கு புரியறதே இல்லை இதெல்லாம் பிரச்சனைக்குரிய கருத்துக்கள் அப்படின்னு. அந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தவங்க சுட்டி காட்டும் போது அதை திருத்திக்க முயற்சி பண்ணணும். ஓ அப்படியா, நமக்கே தெரியாமல் நம்ம இந்த மாதிரிலாம் பேசுகிறோமா, இது சாதாரணம் இல்லை போலா அப்படின்னு உணர்ந்துக்கணும். மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னாலும் அந்த மன்னிப்பை முழு மனசாக கேட்கணும். அதை விட்டுட்டு ஒரு வேலை காயப்படுத்தி இருந்தா உன் தப்பு தான் அது, ஆனாலும் பரவாயில்ல நான் பெரிய மனசோட மன்னிப்பு கேட்குறேன், அந்த மாதிரியான மன்னிப்புலாம் கேட்கக்கூடாது. அடுத்து ஒயிட் சாலிடரிட்டி அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதாவது வெள்ளை இனத்தவர்கள் மற்ற இனத்தவர்களுக்கு எதிராக வெள்ளையர்களுக்கு துணையாக நிற்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கருப்பினத்தவர் ஒரு வெள்ளை இனத்தவர் பேசினதில் உள்ள சிக்கல்களை சுட்டி காட்டுறாங்க. பாருங்க, நீங்கள் பேசினது இனவெறி அப்படின்னு சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட இருக்கிற மற்ற வெள்ளை இனத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அந்த வெள்ளை இனத்தவர் பக்கத்தில் போய் நிற்பாங்க, இல்லைன்னா அமைதியாக இருந்துக்குவாங்க, இவங்களே எப்படியோ பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு. இது எல்லாமே வெள்ளை இனத்தவர்களோட இனவெறியை பாதுகாப்பாக வச்சிருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால அந்த மாதிரி இருக்காமல் நம்ம கூட இருக்கிறவங்க இனவெறியோடு செயல்படும் போது அதை சுட்டி காட்டணும். அதாவது இன்னொரு வெள்ளையர் அதை சுட்டி காட்டணும், எதிர்த்து பேசணும், அதை விட்டுட்டு சாதகமாக நிற்கிறதோ இல்லை அமைதியாக போகிறேன் நடுநிலையாக இருக்கிறேன் பேர் வழின்னு போகிறேங்கிறதோ அதுவும் இனவெறி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட பேச்சிலையோ செயல்லையோ ஒரு இனவெறி துணிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பினத்தவர் சுட்டி காட்டுறாங்கன்னா, உடனே போய் இன்னொரு கருப்பினத்தவர்கிட்ட நான் பேசினதுதான் தப்பா, அவ பார் இப்படி சொல்லிட்டா, நான் உண்மையாக நல்லா தானே பேசியிருக்கேன், அவள் தானே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி சொல்லி அந்த கருப்பினத்தவரை நம்மளோட துணைக்கு இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுன்னா, ஒன்று அந்த கருப்பினத்தவரையும் நம்மளை எதிர்க்க வைக்கும், அது அவங்களுக்கு தேவையில்லாத சிக்கல், இல்லைன்னா அந்த கருப்பினத்தவர் வேற வழி இல்லாமல் நமக்கு துணையாக நிற்க வேண்டியது வரும், இல்லைன்னா இந்த சமூகத்தில் பிழைக்க முடியாது இல்லையா, அதனால அந்த மாதிரி நிற்க வேண்டி வரும், அதுவும் அவங்களுக்கு சிக்கல். அதை விட முக்கியமான சிக்கல், அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த இனவெறியை எதிர்க்கிறதுக்கோ அதை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கோ இடம் இல்லாமல் பண்ணிவிடும். ஏன்னா அவங்கள நமக்கு துணைக்கு இழுத்துக்கிறோம் இல்லையா, அதனால் இன்னொரு கருப்பினத்தவருக்கு இவங்க துணையாக நிற்க முடியாமல் போயிடும், அதனால் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது நம்மளோட சமூகத்துக்கும் பொருந்தும். நிறைய நேரங்களில் ஒரு பெண் இன்னொரு ஆண்கிட்ட அவங்களோட ஆணாதிக்கத்தை சுட்டி காட்டிட்டு அவங்க உடனே போய் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பாரு நான் பேசுனது தப்பு இல்லை தானே, இந்த பொண்ணு இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை துணைக்கு கூப்பிடுவாங்க. அப்படி துணைக்கு வரலைன்னா எல்லா பொண்ணுகளையும் சேர்த்து திட்டுவாங்க. இது சாதியத்துக்கும் பொருந்தும். இது எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளோட இனவெறியை களைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, வெள்ளை இனத்தவர்கள் இனவெறி அப்படின்னு சொன்னாலே உடனே எதை நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, பழைய காலத்தில் இருந்து அடிமைத்தனத்தை நினச்சிக்கிறாங்க. அந்த காலத்தில் சவுக்கால் அடிப்பாங்க, தூக்கில் போடுவாங்க, அந்த மாதிரியான கொடூரங்களை நினச்சிக்கிட்டு, ஓ அந்த மாதிரிலாம் இனவெறி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி உடனே தங்களை தாங்களே நிராயுத பாணியாக காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை அந்த மாதிரி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ப இனவெறி வேறு ஒரு உருவம் எடுத்துருச்சு, அந்த உருவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க இனவெறியை களையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளோட சமூகத்துக்கும் பொருந்தும். பெரும்பாலான நேரங்களில் நம்மளோட சாதி வெறியை யாராவது சுட்டி காட்டினாங்கன்னா நம்ம மனசுக்கு உடனே யார் வருவாங்கன்னா, ஆணவ கொலை செஞ்சவங்க தான் வருவாங்க. ஓ அவங்கெல்லாம் தான் சாதி வெறியர்கள், நான் என்ன அந்த மாதிரியாக நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கோபம் தான் வரும். அதை மாற்றிக்கணும். சாதிவெறி அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஆணவ கொலைகளாக மட்டும்தான் வெளிப்படணும்னு இல்லை, சின்ன சின்ன விஷயங்களாக கூட வெளிப்படலாம். முகநூலில் நம்மளோட சாதி பேரை பின்னாடி போட்டுக்கிறது, இல்லை மறைமுகமாக சொல்கிறதன் மூலமாக கூட அதை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கலாம். அதையெல்லாம் கூட புரிஞ்சு நம்ம களைஞ்சிக்கணும். வேறு யாராவது அதை எடுத்து சொல்கிறாங்கன்னா, ஓ அப்படியா இருக்கலாமோ எதனால அப்படின்னு நம்மளை நாமளே ஆய்வுக்கு உட்படுத்திக்கணும். அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னா, கருப்பினத்தவர்கள் அமெரிக்க சமூகத்தில் இருக்கிற பிற்போக்குத்தனங்களையும் அடிமைத்தனங்களையும் எதிர்த்ததுனால தான் மற்ற இனத்தவர்களாகட்டும் அமெரிக்க வெள்ளை இனத்தவர்கள் வீட்டு பெண்களுக்காகட்டும் உரிமைகள் கிடைச்சிது. அப்படி உரிமைகள் பெற்றதுக்கப்புறம் யார் அதிகமாக பலன் அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, அமெரிக்க வெள்ளை இனத்தவர்கள் தான் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரியான சட்ட திருத்தங்களால் அமெரிக்க பெண்களுக்கு நிறைய லாபம் கிடைச்சிது. அவங்க நல்ல நல்ல பதவிகளுக்கு போனாங்க, வேலைகள் கிடைச்சிது, அவங்க நல்லா படித்தாங்க. அந்த மாதிரி படித்ததுக்கப்புறம் யாருக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா, அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்ச பலனையெல்லாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் அவங்க இனவெறியை அவங்களுக்கே தெரியாமல் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பலன் அடைஞ்சதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம, இல்லை அதை கொஞ்சம் கூட தெரிஞ்சிக்காமல் தொடர்ந்து கருப்பினத்தவர்களோட போராட்டங்களை கொச்சைப்படுத்துறதாகட்டும், கருப்பினத்தவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான அரசியல் அமைப்பு சட்ட திருத்தங்களால் பலன் பெற்றாங்க, இடஒதுக்கீடு மாதிரியான அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ்னால அவங்களுக்கு மட்டும்தான் லாபம் கிடைச்சிது, அதனால கருப்பினத்தவர்கள் இப்போ முன்னேறிட்டாங்க, இல்லை அவங்க முன்னேற தகுதி இல்லாதவங்க அதனால தான் முன்னேறாமல் போயிட்டாங்க, வெள்ளை இனத்தவர்களான நாங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இப்போல்லாம் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்திய சாதிய சமூகத்துக்குமே ரொம்ப பொருந்தும். அண்ணல் அம்பேத்கர் இந்து மதத்தை எதிர்த்து அதற்கு எதிராக சட்டத்திட்டங்கள் இயற்றினது யாருக்கு அதிகமாக பலன் அளிச்சுது அப்படின்னு பார்த்தா, பெண்களுக்கு அதிகமாக பலன் அளிச்சுது. அதுவும் குறிப்பாக சாதிய படிநிலையில் மேலே இருந்த சாதிய வீட்டு பெண்களுக்கு ரொம்பவே பலன் அளிச்சுது. அந்த பலன் எங்கே போய் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா, அவங்க வீட்டு குழந்தைங்களை அவங்க நல்லா படிக்க வச்சாங்க, அவங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு போனாங்க, நல்ல வேலை வாய்ப்புகளை தேடிக்கிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பலன் அளிச்சுமே கூட அந்த சட்ட திருத்தங்களையே யார் எதிர்க்கிறா அப்படின்னு பார்த்தா, அந்த பெண்களே எதிர்க்கிறாங்க, அந்த அண்ணலையே எதிர்க்கிறாங்க. அது எதனோட வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சாதியத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. அவங்களுக்கே அந்த சட்ட திருத்தங்கள் பயனளிச்சுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம அவங்க சாதியத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. தூக்கி பிடிக்கிறது மட்டும் இல்லை, சாதியத்துக்கு எதிரான போராட்டங்களையுமே அவங்க கொச்சைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டங்கள்லாம் இன்றைக்கி தேவையா, இல்லைனா இந்து மதம் ரொம்ப உயர்வான மதம், அது சாதி அமைப்பு ரொம்ப முக்கியமானது, வர்ணாசிரம்ங்கிறது அந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு புரியறதே கிடையாது, இதை எதிர்த்து அண்ணல் அம்பேத்கர் போராடினதுனால அதனால வந்த சட்ட திருத்தங்களால் தான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையே மேம்பட்டுருக்கு அப்படின்னு. அதனால் எப்போவுமே மேட்டுக்குடியில் இருக்கிற பெண்கள் அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கணும், எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கீழே இருக்கிறவங்க அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க, அந்த போராட்டத்தோட ஒரு பயனாக ஒரு பக்க விளைவாக தான் நமக்கான சுதந்திரமும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட போராட்டங்களை கொச்சைப்படுத்தாமல் அதற்கு துணையாகவும் நிற்கணும். மொத்தத்தில் வெள்ளை இனத்தவர்கள் அவங்களோட இனவெறி சுட்டி காட்டப்படும் போது தங்களை தாங்களே நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுல நேரம் செலவிடாமல் தங்களோட தப்பை திருத்திக்க முயற்சி பண்ணணும். மன்னிப்பு கேட்டால் அந்த மன்னிப்பை ஒழுங்காக கேட்கணும், இனிமேல் அதை திரும்ப திரும்ப செய்யறத தவிர்க்கணும். அதே மாதிரி அவங்க இனவெறியை பற்றி, இனவெறியை களையிறதை பற்றி இன்னும் நிறையா படித்து தெரிஞ்சுக்கணும். அதுவும் கருப்பினத்தவர்கள் எழுதின நல்ல நூல்களை, அவங்க எடுத்த படங்களையெல்லாம் பார்த்து அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை தவிர இந்த நூலில் இனவெறிக்கான தீர்வுன்னு பெருசாக அவங்க வேறு எதையுமே சொல்லலை. இதனால் பெருசாக எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல, கொஞ்சம் மாற்றங்கள் தான் வரும். என்ன மாற்றங்கள் வரலாம் அப்படின்னா, வெள்ளை இனத்தவர்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கையில் கருப்பினத்தவர்களோட உறவாடும் போது இனவெறியோடு நடந்துக்காமல் இருக்கலாம். அவங்களோட இனவெறி சுட்டி காட்டப்படும் போது அதை அவங்க மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கருப்பினத்தவர்களோட பிரச்சனையை
ஒரு 1%, 2% குறைக்கலாம். அவங்க அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனையிலேருந்து இது கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்கான இடத்தை கொடுக்கலாம். அவ்வளவான மாற்றங்களாக தான் இது அமையும். எப்படி வீட்டுக்கு வீடு ஒரு ஒரு மரம் நட்டால் நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாத்தலாம் அப்படின்னு நடுத்தர குடும்பங்கள் நம்புகிறாங்களோ அந்த மாதிரியான மாற்றத்தை மட்டும்தான் இது தரும். வீட்டுக்கு வீடு மரம் நட்டால் அவங்க வீட்டுக்கு அது நல்ல தரும், அவ்வளவு மாற்றம் தான் நடக்கும். சட்ட திருத்தங்கள் அந்த மாதிரியான அரசியல் மாற்றங்கள் மட்டும்தான் பெரிய அளவிலான மாற்றங்களை கொண்டு வரும். அதனால் இந்த நூலை இந்த அளவில் மட்டும் இதுக்காக மட்டும் நம்ம படிக்கலாம், அணுகலாம். கருப்பினத்தவர்கள் இனவெறியை பற்றி பேசுறதுக்கு அதிக இடம் கொடுக்கலாம், அவங்களோட குரல்களை நம்ம கேட்கலாம், அவங்க சொல்கிற சிக்கல்களை அதற்கு அவங்க சொல்கிற தீர்வுகளை நாம் காது கொடுத்து கேட்கலாம். வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நூலை படித்து பாருங்கள். அதை விட முக்கியமாக இசபெல் வில்கர்சன் எழுதின காஸ்ட் நூலை படித்து பாருங்கள். என்னோட இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறொரு நாள் இன்னொரு நூலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.